சாமி, ஒன்றும் முள்ளடி அப்பா சாமி. அப்பா, ஏக்கா என்ன காச்சி? அது ஏண்டி கேட்குற? இப்போ ஒரு புயல் வந்துச்சுல்ல, என்ன புயல்? அது அசானி புயல். ஐயோ சாமி, அந்த அசானி புயல் வந்ததும் போதும் நான் அந்த அடுப்புக்கிட்டிருந்து அசர முடியலடி என்னால். அசானி புயலுக்கு உனக்கும் என்னக்கா? ஏண்டி நீ வேற, அந்த அசானி புயல் வந்ததும் போதும் என் வீட்டுக்கார் என்ன தர்ம பண்ணுறாரு, என்னமோ அப்படியே மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுற மாதிரி மழை பெய்யுது. ஒரு நாலு பலகாரம் சுட்டுக்கூட உமா, மழை பெய்யுது சூடாக நாலு பலகாரம் சுட்டு கொடாங்கிறார் அப்படிங்கிறேன். அக்கா சுட்டு கொடுத்தாதான் என்னக்கா? பாவம், சுட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி, சூடாக பலகாரம் வேணுங்கிறாருடி. அதே பலகாரம் சுட்டு போட்டால் எங்க குழம்புக்கு எண்ணெய் தீந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவரு சூடாயிடுறாரு. பலகாரம் மட்டும் சூடாக சாப்பிட்ணும், எண்ணெய் மட்டும் தீரக்கூடாது வீட்டில். அதுவும் சரிதான்க்கா. ஆமாம் ஆமாம், இனிமேல் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி. இனிமேல் அவர் பலகாரம் கேட்டார்னா வச்சுக்கோ, தண்ணி பலகாரம் சுட்டு போடலான்ருக்குறேன். அது என்ன பலகாரங்க? தண்ணி பலகாரம் அதாண்டி, இந்த தண்ணியில் வேகுது இல்லை இட்லி, அந்த பலகாரத்தை தான் சுட்டு போடலான்ருக்குறேன். பலகாரம் மட்டும் சாப்பிட்ணுமா, எண்ணெய் மட்டும் தேரக்கூடாதான். இனிமேல் அவருக்குடைய எப்பயா பலகாரம் கேட்குதோ, இந்த பலகாரத்தை சுட்டு போடலான்ருக்குறேன். என்னது, தண்ணி பலகாரம் சுட்டு போடுறீங்களா? சரி சரி.